is what from here. இந்த ரெண்டு பாயிண்ட்ல இருந்து r equal to எவ்வளவு அப்படிங்கிட்டாங்க. இந்த மாதிரி क्वेश्चंस வந்திருந்தா அப்படினா ரொம்ப பெருசா சர்க்கியூட் பிக்கா இருக்கு அப்படினா பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஆன்சர் வந்து வராது உங்களுக்கு. கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. क्वेश्चन ரொம்ப சிம்பிளா இருக்கும். If you observe the question closely, actually see there how simply we can bring the answer here. இங்க நடுவுல ஒரு சர்க்கியூட் கொடுத்திருக்காங்க. That is correct. Observe இந்த ரெண்டு பாயிண்ட்க்கு நடுவுல யாரை வச்சிருக்காங்களா? யாருமே கிடையாது. ரைட். பட் பாக்கியலாயிடும். அப்ப இந்த ரெண்டு பேர் நடுவுல யாருமே இல்ல. இங்க இருக்க ஒயரை see இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா? நான் என்ன பண்றேன்னா இந்த ஒயர் எடுத்து வந்து அப்படியே இங்க ஜாயின் பண்ணிக்கிறேன். லைக் இது எப்படின்னா இதை அப்படியே நான் கொண்டு வந்து இங்க கனெக்ட் பண்றேன். அதே மாதிரி இந்த ஒயர் எடுத்து பட்டி இங்க கனெக்ட் பண்றேன். ஏன்னா நடுவுல யாருமே இல்ல இல்லையா? நம்ம இன்டர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்ப இந்த ரெசிஸ்டன்ஸ் எப்படி வரும் அப்படின்னா இட் இல் பிகம் லைக் திஸ். அதே மாதிரி இங்க இருந்த ரெசிஸ்டன்ஸ் இட் இல் பிகம் லைக் திஸ். So that is 6 ohm. Here it is 3 ohm. There is a doubt at all. நடுவுல யாருமே இல்லையே. So we can interchange the question. திரும்ப நீங்க இந்த வயர் இங்க எடுத்து வந்துமா இது இங்க எடுத்து போயிடலாம். ஏன்னா இந்த ரெண்டு நோடு நடுவுல யாருமே இல்ல. Now see that these two resistors are connected in parallel. ரெண்டு பேர் parallel இருந்து R equivalent எப்படி கணக்கிடுவீங்க? 6 × 3 / 6 + 3 R1 into R2 / R1 + R2 எவ்வளவு வருது பாருங்க? அது 6 + 3. 6 × 3 is how much? 18 by 6 + 3 9. So that is 2 ohm. Any doubt? No. அப்ப இந்த parallel branch நம்ம remove பண்ணிட்டோம் அப்படினா டோட்டலா இங்க வேல்யூ வந்து எவ்வளவு வந்துரும் அப்படினா we have only 2 ohm resistance. கிளியர். அதே மாதிரி இங்க ஒரு 6 3 both are connected in parallel. இத நீங்க ரிடூஸ் பண்ணினா அப்ப மொத்தம் என்ன வரும்? You have one more 2 ohm resistance. கிளியர். சோ அப்ப இத ரிடூஸ் பண்ணினா you will get one more 2 ohm resistance. Yes, that is correct. Next, see there these two resistors are connected in series. 1 + 1 = 2 ohm, right? So இந்த 2 ohm இந்த 2 ohm எப்படி இருக்கு? parallel இருக்கு. So 2 ohm parallel னா மொத்தம் எவ்வளவு வரும்? 1 ohm. Why? What have we told you? Parallel branch ல ரெண்டு branch ல resistance ஈக்குவலா இருந்தது அப்படினா just consider one branch resistance divided by number of branches. இங்க ரெண்டு branch இருக்கு அப்ப divided by 1 ஓம். இதே மாதிரி ஒரு 10 branch இருக்கு 10 branch க்கு ஒரே வேல்யூ தான் இருக்கு அப்படினா just keep that value in the numerator. ஒரு resistor 2 ohm 10 branch இருக்குனா 2/10 0.2 is the equivalent resistance. ஈஸியா போட்டுறலாம். அப்ப இந்த ரெண்டு branch நம்ம டோட்டலா ரெடியூஸ் பண்ணோம் அப்படினா the total resistance will become 1 ohm. clear? மொத்தமா ரிமூவ் பண்ணிட்டு we can keep 1 ohm. now see that 1 + 2 = 3 ohm, right? so இந்த branch க்கு மொத்தம் எவ்வளவு resistance இருக்கு அப்படினா 3 ohm. clear? so 2 ohm 3 ohm எடுத்து பாருங்க. again correct in parallel. அப்ப மொத்த r equivalent இவங்க ரெண்டு பேரும் r equivalent எவ்வளவு வருவாங்க? the total r equivalent is 2 × 3 / 2 + 3 = 5. correct? r equivalent 2 × 3 is how much? 6/5. இத கேன்சல் பண்ணா எவ்வளவு வரும்? 1.2 ohm. so again இதோட r equivalent also become what? 1.2 ohm. now see that from here all are connected in series. 1 + 1.2 = 2.2 + 0.8 how much it is? 3 ohm. that is how we are simply getting the answer, right? சோ क्वेश्चन வந்து பெருசா இருக்கு அப்படின்னா ரொம்ப பயப்படாதீங்க. க்ளோஸா அதை அப்சர்வ் பண்ணி பாருங்க. ஏதாச்சும் லாஜிக் வந்து அதுல மறைஞ்சிட்டு இருக்கும். அதை ஐடென்டிஃபை பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா வி கேன் கிராக் தி க்வெஸ்சன், ரைட்? சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். தேங்க்யூ ஆல்.